Hello folks, welcome back to my channel. In the video, la weekly groceries nama eppadi easy use pandrathu ketha mari store panni vechikalam abindrathu da paakaporum. Vaanga video ku la pogalam. இதெல்லாம் தாங்க நான் வீக்லி அதாச்சும் 2 weeks ஒன்ஸ் அப்படி தான் நான் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் க்ராசரிஸ் வாங்குவேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன், 2 weeks வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்க அதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் வந்து தனியாக நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ ஆரஞ்ச், அப்புறமா வந்துட்டு பொமக்ரனேட் அண்ட் கோவா கொய்யாப்பழம் அண்ட் பனானா இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன், ரெட் பனானா. ஸோ அதெல்லாம் நான் தனியாக ஒரு ஃப்ரூட்ஸ்க்குன்னு ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். நான் அதில் வச்சு வெளியிலே தான், ரூம்லேயே தான் நான் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ண மாட்டேன், ஏன்னா என் ஃப்ரிட்ஜு ரொம்ப சின்னது. அண்ட் இப்போ நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து செட் பண்ணி வச்சாச்சு தனியாக. அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எப்படி நான் ஸ்டோர் பண்ணுவேன்னு காட்டுறேன். வாங்க, வெஜிடபிள்ஸ்லாம் மொத்தமாக பூச்சி போடாமல் அப்படி தனித்தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அதாங்க ஸ்டோரேஜ். வாங்க, நான் வீட்டில் இருக்கிற கேரி பேகு, நம்ம எக்கு ஏதாவது வாங்குவோம்ல அப்போ கொடுப்பாங்களோ அதெல்லாம் வந்து தனியாக வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது க்ளீனாக இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிலேயே போட்டு வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு டொமேட்டோ அண்ட் பழைய டொமேட்டோவும் இருந்துச்சு. ஸோ பழைய டொமேட்டோவை மேலே எடுத்துட்டு புதுசு அடியில் போட்டுட்டு பழசை மேலே வச்சுப்பேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேப்சிகமும் சேம் பழசு ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு. ஸோ புதுசு அடியில் போட்டுட்டு பழசை மேலே போட்டேன். பழசு பாருங்கள், தோல் கொஞ்சம் சுருங்கியிருக்கு பழசு. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸுமே இதே தான். ஸோ பழசு இருந்தால் நம்ம சீக்கிரமாக யூஸ் பண்ணிடுவோம், புதுசு அடியில் இருக்கட்டும். அண்டு அதுக்கப்புறமா கேரட்டு, கேரட்டும் பழசு இருந்துச்சு. ஸோ பழசை வந்துட்டு கேரட் ஒரே இதில் தான் இதை அடியில் மேலே போட தெரில. ஸோ பழசு வந்துட்டு எட்ஜஸ் மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போனா புதுசு எது பழசு எதுன்னு தெரியும். ஸோ ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் பேர் வந்து வெல்வெட் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்நேரம் எனக்கு ஒரு பாட்டு தோணுது, பாடுறேன். கேட்க முடிஞ்சா கேளுங்க, இல்லைனா காதை குத்திக்கோங்க. லேலக்கு 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 லே வெல்வெட்டா வெல்வெட்டா மெல்ல மெல்ல தொட்டுட்டா கனவுக்கு தண்ணி விட்டுட்டா. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வந்து பீட்ரூட்டு. சேம் பீட்ரூட்டும் தனியாக இந்த மாதிரி கவரில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பாவைக்காய், சுகருக்கு ரொம்ப நல்லது பாவைக்காய். பாவைக்காய் வாங்கியிருந்தேன், அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்டு அடுத்து வந்துட்டு என்ன எடுக்கலாம், பூசணிக்காய் அவங்களே கவர் போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் பாவைக்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துக்கிறேன், எடுத்து கவரில் போட்டு வச்சுக்கிறேன். அண்ட் முருங்கைக்காய், முருங்கைக்காயை வந்துட்டு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, ஏதாவது சமைக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே கட் பண்ணி தான் வைப்பேன். வீட்டில் ஏதாவது பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ் வேஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் தூர போட மாட்டேன், அதை அப்படியே வச்சுருப்பேன். ஸோ அதில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். ஸோ முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம், 1 week ஆனாலும் ஒன்றும் செய்யாது. ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி பண்ண வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் விமன், வேலைக்கு போகிறவங்க, படிக்கிறவங்க அந்த மாதிரி, ஏன்னா நான் படிக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு வீக் டேஸில் எனக்கு இதுக்கெலாம் சுத்தமாக டைமே இருக்காது. ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவேன். அருவாமனையே நான் எடுக்க மாட்டேன் வீக் டேஸ்லாம். வீக்கெண்ட் வைக்கிறது தான், அதுதான் அந்த வீக் ஃபுல்லாக வரும். 1 week இல்லை 2 weeks கூட வரும். ஸோ அது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்து வந்து ப்ரோக்கோலி. ப்ரோக்கோலியும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குவேன், ஏன்னா டைம் இருக்காது. ஸோ எதுவுமே தண்ணியில் நினைக்கக்கூடாது. தண்ணியில் நினச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நொழு நொழும் ஆகிடும், சீக்கிரம் கெட்டுரும். ஸோ ட்ரையாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணும். ஸோ ட்ரையாக இருக்கும்போதே நான் வந்துட்டு இந்த மாதிரி எம்டி பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி வச்சுக்கணும், தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ப்ரோக்கோலியை கட் பண்ணி இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். Thank you.
ஸோ இந்த மாதிரி ப்ராக்கோலியை கட் பண்ணி ட்ரையாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு நம்ம கருவேப்பிலை பார்க்கலாம். கருவேப்பிலையும் இப்படி தனித்தனியாக உருவி வச்சுக்கணும், ட்ரையாக தான் வைக்கணும். வாஷ் பண்ணி வச்சா யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்னு பண்ணாதீங்க, சீக்கிரமாக கெட்டுரும், பிளாக் ஆகிடும். ஸோ அதனால தண்ணி படாமல் வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை ஸ்டோரேஜ் ஓவர். அடுத்து சீனி கிழங்கு நம்ம வெளியிலே வச்சுக்கலாம். வெங்காயம் பூண்டு மாதிரி நம்ம சீனி கிழங்கு வெளியிலே வச்சுக்கலாம். எப்போவுமே ஆனியன் அதெல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, வெளியிலே வச்சுக்கலாம், அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம வெளியில் வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு கொத்தமல்லி, கோரியாண்டர் லீவ்ஸ், அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு அதோட ஸ்டெம்ஸை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ அருவாமனையில் ஸ்டெம்ஸை வந்து அப்படியே நல்ல கட் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா கீழே மண்ணாக இருக்கும், ஸோ நான் அதை வாஷ் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ட்ரை கண்டெய்னர், அது நிற்கிற மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுடுவேன். அவ்வளோதான், இதுதான் அந்த கண்டெய்னர். ஈரமாக இருக்குது, ஸோ நல்லா தொடச்சிக்கணும். தொடச்சிட்டு கோரியண்டர் அதை அப்படி அந்த ஸ்டெம்மோடு வச்சுக்கோல, அதை அப்படி போட்டுரும். யூஸ் பண்ணும்போது நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். யூஸ் பண்ணும்போது எடுத்து வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த கோரியாண்டர் ஸ்டோரேஜ் இஸ் ஆல்சோ ஓவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புதினா. புதினா வந்துட்டு நம்ம உதுத்து வச்சாதான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படி கட்டோட வச்சிங்கன்னா ரெண்டு நாளில் வாடி பிளாக் ஆகிடும். ஸோ உதுத்து ட்ரை கண்டெய்னர், ஆல்வேஸ் யூஸ் அ ட்ரை கண்டெய்னர், ஓகேவா? அதுக்கப்புறம் இதை கட்டு பிரிச்சுட்டு தனித்தனியாக எடுத்து போட்டு அதையும் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிப்பேன். புதினாவையும் இந்த மாதிரி ட்ரை கண்டெய்னர், ஸோ ட்ரை கண்டெய்னரில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை கண்டெய்னரில் இந்த மாதிரி உதிரியாக அழுத்தக்கூடாது, அழுத்துனா கருத்துரும் ரொம்ப சீக்கிரமாக. ஸோ ஸ்பேஸாக லூஸாக அழுத்தாமல் அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா ஸ்டோரேஜ் இஸ் ஆல்சோ ஓவர். கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான், பட் ஒரு நாள் பண்ணிட்டீங்கன்னா வாரம் ஃபுல்லாக கஷ்டமே இல்லாமல் இருக்கலாம். அண்ட் தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த நாரெல்லாம் எடுத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே நார் எடுக்காமல் இருந்தால் நிறைய நாள் தேங்காய் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறனால யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நார் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் நெல்லிக்காய், அடுத்து நெல்லிக்காய் வந்துட்டு அதே மாதிரி கவரில் போட்டு வச்சுக்குவேன், இல்லை கண்டெய்னர்லேயும் ட்ரை கண்டெய்னர்லையும் போட்டி வைக்கலாம். நான் வந்து இது ஜூஸ் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டன்ட் ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு அதை எடுத்தாச்சு. அடுத்து வந்து கார்ன் வந்து ஃபுல்லாக அந்த தோலெல்லாம் உரித்து உள்ளுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன். கட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நம்ம ஏதாச்சும் சாலட் அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா அப்படி எடுத்து அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவிக்கலாம். ஸோ அந்த நேரம் இந்த மாதிரி உரித்து கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு நாள் வீட்டை குப்பையாக்குனாலும் அது யூஸ்ஃபுல்லாக குப்பையாக்கணுங்க. மறந்தும் கூட கானை வாஷ் பண்ணிடாதீங்க, கன்றாவே ஆகிடும். ஸோ ட்ரையாக தான் நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணும். கண்டெய்னரும் நல்லா இந்த மாதிரி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ட்ரைடு அப்படி ட்ரையாக இருக்கிற கான்ஸை அதில் டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. தண்ணி பட்டுச்சுன்னா கெட்டுருங்க, வேணாம். கார்ன் ஸ்டோரேஜ் இஸ் ஆல்சோ ஓவர். ஃபைனலாக நம்மளோட எல்லா ஸ்டோரேஜும் முடிஞ்சு போச்சு. வாங்க நம்ம இப்போ என்னெல்லாம் நம்ம அடுக்கியிருக்கோன்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள், தேங்காய், பூசணிக்காய், ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், தக்காளி அண்டு வெல்வெட்டு கத்திரிக்காய். வெல்வெட்டு கத்திரிக்காய்க்கு உங்கள் ஊரில் உங்கள் பாஷையில் என்ன சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்டு ஸ்வீட் கார்ன், அப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் ப்ரொக்கோலி அண்ட் முருங்கைக்காய் அண்ட் கொத்தமல்லி, புதினா, பாவைக்காய் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஸ்டெப்பே தாங்க,
நம்ம வந்து கீழே மட்டும் ஒரு துணியோ ஒரு பேப்பரோ ஏதோ விரிக்கலன்னா வீடே நாஸ்தி ஆயிடும். ஸோ நான் அதனால பெரிய ஒரு பாலித்தீன் கவர் எதுக்கோ கொடுத்தது இருந்துச்சு. ஸோ அதை தான் விரிச்சு யூஸ் பண்ணுவேன். அந்த ஒரு நாள் தான் குப்பையாகும். அதை அப்படியே ஒட்டுக்கா மடக்கி நீங்க குப்பையில ஒரேடியா போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா அந்த கவர் குப்பையை மட்டும் குப்பை தொட்டியில போட்டுட்டு அந்த கவரை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அடுத்து நீங்க ஏதாச்சும் வெட்டுறீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா விரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, நான் எல்லாத்தையும் மடக்கி எடுத்ததுக்கு அப்புறம் வீடு எவ்வளோ கிளீனா இருக்குன்னு பாருங்க. டடாய். அப்புறமா நம்ம எடுத்து வச்ச காய்கறி எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வந்துட்டு அப்படியே நீட்டாக அழகாக அடுக்கி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வெளியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்டு வெஜிடபிள்ஸ்லாம் அந்த பெரிய பாக்ஸில் வச்சுருவேன். அண்டு தக்காளி அடியில் போடாதீங்க, தக்காளி அடியில் போட்டிங்கன்னா நசுங்கிடும். ஸோ நல்ல லூஸாக இருக்கிற காய்கறிலாம் மேலே வச்சுக்கோங்க. இட்ஸ் ஓவர். அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ வெளியே இந்த மாதிரி ஒரு ரேக் ஆனியன் பூண்டுக்கெலாம் இருக்குது. ஸோ அதில் போட்டு வச்சுக்கிட்டேன். அண்ட் பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃபோக்ஸ்.